ஹாய் எவ்ரிவன், என் பேர் ஸ்டீவன். நான் மலேசியாலேருந்து உங்களுக்கு நான் அந்த வீடியோ செய்கிறேன். இன்றைக்கி நம்ம சகோதரன் வின்சராஜ் அவர்களுடைய அந்த ஆன்லைன் மியூசிக் கிளாஸஸ் பற்றி பேசுகிறதா எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சாங்கு, குவாலிட்டியான சாங்கு, உங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே, உங்கள்கிட்ட இருக்க கம்ப்யூட்டரை வச்சுக்கிட்டே, உங்கள்கிட்ட இருக்கிற இந்த சின்ன கீபோர்டை வச்சுக்கிட்டே செய்கிற அளவுக்கு நல்லா டெவலப் ஆகி வந்திருக்கு. ஸோ இந்த டெவலப் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பிரதர் வின்சென்ட் அவரோட கிளாஸை வந்துட்டு லாஸ்ட் 2 வீக்ஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு கொஞ்சம் கீபோர்டு வாசிக்க தெரியும், மியூசிக் ப்ரொடக்ஷன் ஒரு டா கற்றுக்கணும்னு ஒரு ஆசை. அப்போது வின்சென்ட் சாரோட கான்டாக்ட் கிடச்சிச்சு. 20 ஹர்ட்ஸ்லேருந்து 20 கிலோ ஹர்ட்ஸ், கிலோங்கிறது 1000, அப்படின்னா 20,000 ஹர்ட்ஸ் வரைக்கும் நம்ம காதுக்கு கேட்கும். பேசிக்கலாம், ஒன்றுமே தெரியாமல் வந்தால் கூட நம்ம கிட்ட பழகி நம்ம மியூசிக் பண்ண முடியும்ன்றது அந்தளவுக்கு. ஸ்பைடர் ஷாக் மூட், இது வந்து என்ன பண்ணுன்னா உங்களுக்கு மைக்ரோ ஸ்டாண்டில் நீங்கள் என்ன பண்ணி 1 மந்த் கோர்ஸ் தான், பட் கம்ப்ளீட்டாக ஒரு சவுண்ட் இன்ஜினியர் தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லா விஷயங்களையும் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லி கொடுத்தாங்க. பெரும்பாலான ஆட்கள் வந்து சூஸ் பண்ணுறது 6x8x8 அப்படிங்கிற ரூம் நம்பர் 1 தான். ஏன் அப்படின்னா இந்த ரூம் வந்து பெரிய ரூம். கம்பேர் மைக் எப்படி செட் பண்ணும், என்னென்ன மைக் இருக்குது, அது என்னென்ன பேட்டர்ன்ஸ் இருக்குது, மிக்சர் கேபிள்ஸ் இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன டீட்டெயிலருந்து ஒரு மியூசிக் ப்ரொடக்ஷன் இருக்கணும்னா இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சே தான் சார் ஆகணும். அப்போ தான் நல்லா கம்ஃபர்ட்டாக ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப் நம்பர் 1 டைனமிக் மைக்ரோஃபோன், டைப் நம்பர் 2 கண்டென்சர் மைக்ரோஃபோன், டைப் நம்பர் 3 ரிப்பன் மைக்ரோஃபோன். ஒரு மாதத்துக்கு முன்பதாக நான் வந்து இந்த பயிற்சியை ஆரம்பிக்கும் பொழுது, இந்த கிளாஸஸ் எல்லாம் ஆரம்பிக்கும் பொழுது எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. இது என்னால் செய்ய முடியுமா, என்னால் கற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்புறீங்களோ இல்லையோ, என்னால் கற்றுக்கொள்ள முடிந்தது. மிகவும் எளிமையான முறையில் இந்த இசைக்கான காரியங்கள், எனக்கு வந்து இசை குறித்து இசை வாசிக்க தெரிந்தாலும் எனக்கு இசை குறித்து எப்படி வந்து சரியான முறையில் செய்ய வேண்டும் என்பது எனக்கு தெரியாது. ஆனாலும் அவர் கற்றுக் கொடுக்குற முறை ரொம்ப அற்புதமாக நான் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் இருந்தது. இப்போ இது எல்லாத்தையும் எப்படி செட் பண்ணுறது, இந்த ஸ்டூடியோவை எப்படி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த கிளாஸில் பார்க்கலாம். டவுன் டு எர்த், என்ன டவுட் கேட்டாலும் கொஞ்சம் கூட மூஞ்சி சொல்லிக்காமல் இம்மிடியேட்டாக அதை கிளியர், நம்மளுக்கு புரிகிற மாதிரி கிளியர் பண்ணி சார் கொடுத்துருவார். ஸோ நமக்கு என்ன டவுட்ஸ்னாலும் எப்போனாலும் ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம், ஈஸியாக கிளாரிஃபை பண்ணிடுவார். ஸோ நமக்கு எப்படி புரியுமோ அப்படி வந்துட்டு அவர் கிளாரிஃபை பண்ணுவார். அதில் சின்ன சின்ன போர்ஸ் இருக்கும், அந்த போர்ஸ் வழியாக காற்று உள்ளே போகணும் வெளியே போகணும், அதுதான் பிரீத்தபிள் கிளாத். ஏன்னா அது வழியாக சவுண்டு உள்ளே பாஸ் ஆகி தான் ராக்குள்ளுக்கு போகும். வந்து ஃபர்ஸ்ட்டு எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுமோ அதுதான் வந்து என்ன ரிஃப்ளெக்ஷன் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்ஷன் பாயிண்ட் அந்த இடத்த நான் ட்ரீட் பண்ணணும். அதே மாதிரி அந்த வாலையும் நான் ட்ரீட் பண்ணணும், சரிதானே? இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. ஏன்னா இந்த பேக்கேஜில் நல்ல ஒரு ரீசனபிள் பேக்கேஜில் சார் சொல்லித்தராங்க. வெளியே மியூசிக் ப்ரொடக்ஷன்லாம் கேட்டிங்கன்னா ரொம்ப நிறைய சார்ஜஸ், சர்டிஃபிகேஷன் கோசம் நிறைய சார்ஜஸ், பட் ஒரு பேஷனாக லவ்வபிளாக அதை அப்படியே ப்ரொஃபஷனாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுக்கெல்லாம், நம்ம மாதிரி மக்களுக்கெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியல ப்ரைஸஸ் அப்படின்னா ரொம்ப ரீசனபிள் சார்ஜில் அந்த சார்ஜுக்கு மேலான விஷயத்தை நீங்கள் எப்போ ஃபோன் பண்ணிக்கிட்டாலும் டவுட்டு கிளியர் பண்ணுவார். இன்றைக்கி நான் 3 பாடல்களுக்கு இசை அமைச்சிருக்கேன் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மற்ற இசை கலைஞர்களோடு சேர்ந்து நான் இந்த இசையை அமைச்சிருக்கேன். விரைந்து மறைகிறதே கவலை மட்டும் நிலகாத மேகம் நீ செல்லும் மேகம் நீ
என்ன வெயிட் பண்ணுறீங்க, வாங்க எங்களோட சேர்ந்து நீங்களும் மியூசிக் அமைக்கலாம்.